ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நம்ம சேனலில் இருந்து 53 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 15வது நாள். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தாச்சுங்க. என்னுடைய ஹஸ்பண்டோட வெயிட் வந்துட்டு 82.2 இருக்கார். நேற்று வந்து அவர் கரெக்டாக 82 இருந்தார். இப்போ நான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய வெயிட் வந்துட்டு 87.6 இருக்குது. நேற்றும் நான் இதே வெயிட் தான் இருந்தேன். நேற்று வந்துட்டு நான் தண்டுக்கீரை பொரியல், காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து சாப்பிட்ருந்தேன். அதனால் வெயிட் கூடியிருக்குமோ அப்படின்னு நினச்சேன். எனக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு கூடியிருக்கு. எப்பவும் போல் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி குடிச்சிட்டு 9 மணிக்கு வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய வெள்ளரிக்காய், கொஞ்சமாக கருப்பு உலர் திராட்சை, அதுக்கப்புறம் 3 சிறுவாழைப்பழம் வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி என் டாக்டருக்கு வந்துட்டு ஒரு 4 முட்டையோட வெள்ளைக்கரு வந்துட்டு வேக வச்சு இந்த மாதிரி உப்பும் பெப்பரும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எங்களுக்கு வந்துட்டு சியா சீட் புட்டிங் வந்துட்டு மத்தியானத்துக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 12 மணி போல் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்காக முதல் நாள் நைட்டே வந்துட்டு பாதாம் பருப்பை வந்துட்டு ஒரு 15 பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சியா புட்டிங் வந்து இன்றைக்கி நான் 3 பேருக்கு செய்ய போகிறேன், என் பொண்ணுக்கும் சேர்த்து. ஒருத்தருக்கு 5 பாதாம்னு சொல்லி மொத்தமாக 15 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்துட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி ஆப்பிள், பாதி மாதுளம்பழம், பாதி வந்து மாம்பழம் வந்துட்டு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சியா புட்டிங் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுவும் இந்த வெயில் காலத்தில் நம்ம இந்த மாதிரி ஜில்லுன்னு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் 3 பேருக்கு 3 பவுல் எடுத்திருக்கேன். இந்த சியா சீடு வந்துட்டு ஒருத்தர் 1 நாளைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அதனால் நான் ஒவ்வொரு பவுல்லையும் 2-2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு ஒரு 150 ml வந்துட்டு ஒவ்வொரு பவுல்லையும் வந்து சேர்த்துக்கிறேன். டயட் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பால் எடுத்திருக்கேன். பசும்பால் எடுக்க விருப்பம் இல்லாட்டி தேங்காவை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து அதில் கூட நம்ம இந்த சியா புட்டிங் வந்து செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்புக்காக ஒவ்வொரு டீஸ்பூன் வந்துட்டு எல்லாத்துலேயுமே நான் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். தேன் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இல்லைனா ஜீனி இது மாதிரி சேர்க்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தேனே சேர்த்துக்கோங்க. பால் ஊற்றுனதுக்கப்புறமா சியா சீடை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே கட்டி மாதிரி ஆயிரும், அதனால் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்சு தோல் எடுத்த இந்த பாதாம் பருப்பை வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணியும் போடலாம், இல்லை உங்களுக்கு முழுசாக போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் 3 இதுலேயும் நான் கலந்து போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாங்க. இதுதான் சேர்த்துக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. வாழைப்பழம் இருந்ததுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது மாதிரி இது மாதிரி 2-3 ஃப்ரூட்ஸ் தான் போடணும் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும், நீங்கள் அதையே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் சேர்க்குற பால் வந்துட்டு சூடாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா காய்ச்சி ஆற வச்சு தான் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ நான் வந்து நேற்று இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருந்தேன். அந்த எல்லா சீட்ஸையுமே ஒரே பாக்ஸில் வந்துட்டு நான் போட்டு வச்சுருக்கேங்க. எல்லா சீட்ஸையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி 2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு 2 ஸ்பூன் அளவு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. சீட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக நான் கருப்பு உலர் திராட்சையும் 1 ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேங்க. கருப்பு உலர் திராட்சை தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, லைட் கலரில் இருக்கிற அந்த இன்னொரு உலர் திராட்சையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1 மணி நேரமாவது வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நான் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். இந்த சியா சீடை வந்துட்டு கண்டிப்பாக மினிமம் வந்துட்டு 10-15 நிமிஷத்துக்காவது நல்லா ஊற வச்சு மட்டும்தான் சாப்பிடணும்.
இல்லை நீங்கள் மார்னிங்கே சீக்கிரமாக செஞ்சு வைக்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் பாலில் வந்துட்டு இந்த மாதிரி சியா சீடு சேர்த்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருங்க. நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த சீட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்போதைக்கு சாப்பிடுங்க. இந்த சியா புட்டிங் வந்துட்டு வயிறு உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக நல்லா இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி சீட்ஸ் ஒவ்வொன்றும் வாயில் கிடைக்கும் போதும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி இந்த சியா சீடு எடுத்துக்கும் போது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது, வயிறு வந்துட்டு நல்லா க்ளீன் ஆகிடும். நான் வந்து ஈவினிங் முருங்கைக்கீரை சூப் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்துட்டு இந்த சியா புட்டிங் சாப்பிட்டதில் வந்துட்டு பசிக்கவே இல்லை. அதனால் ஈவினிங் 6 மணிக்கு நைட் டின்னர் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் தேங்காய் சில்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு பேரிச்சம்பழம், ஒரு 5-6 பாதாம் பருப்பு வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக நைட்டு 9 மணிக்கு வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு எங்களுடைய டயட்டை இன்றைக்கி நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி இது மாதிரி தான் நாங்கள் டயட் இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த வெயிட் லாஸ் பவுடர் அப்புறம் முருங்கைக்கீரை சூப் எது வேணுமா இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.